हेलो एवरीवन, वेलकम टू दिनपड़ी समयल। इनकी नाम पाक बादाम अलवा। दीपावली नेरुंगिट्टिरुक्कु, स्वीट भक्षणम पण्रदुन प्लान पण्णि वच्चिरुप्पींगा। इंद दीपावली बादाम अलवा सेंजु पारुंगा, रोम्बवे टेस्टिया इरुक्कुम, रोम्ब ईसियावुम पण्णलाम। इदुक्कु मुदल्ल बादाम ओरु अरै मणि नेरम वेन्नीर्ल ऊर वच्चुकोंग, अप्पो ईसिया तोल एडुक्क वंदुरुम। इप्पो इदै अलंदु पार्त्तुक्कलाम। இதை அளந்து பார்க்கறச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு மேலே குவிஞ்சு ஒரு டம்ளர் இருந்தது. ஸோ ஒரு கப் அளந்து எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம சர்க்கரையை அளப்போம். எந்த கப்பில் நம்ம பாதாம் எடுத்தோமோ அதிலேயே ஈக்குவல் ரேஷியோ ஆஃப் சுகர், ஒரு கப் பாதாமுக்கு ஒரு கப் சர்க்கரை. அடுத்தது பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு கப் தேவைப்படும். அப்புறம் கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுக்கோங்க. நெய் வந்து அரை கப்பு ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இப்போ வாங்க பாதாம் அல்வா எப்படி செய்கிறது பார்க்கலாம். முதல்ல பாதாமை மிக்சியில் போட்டுக்கலாம். மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு பால் தேவைப்படும் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் அரை கப் அளவுக்கு முதல்ல ஊற்றிட்டு அரைச்சிப்போம். மொத்தமாக பால் விட்டு அரைச்சோன்னா சரியாக அரைப்படாது. இப்போது மீதி இருக்கிற பாலையும் விட்டு நம்ம அரைச்சிப்போம். ரொம்ப திப்பி திப்பியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஃபைன் பேஸ்டாகவும் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நர நரன்னு அரைக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றச்சே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ நமக்கு பாதாம் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுத்து. அடுத்தது ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் பேஸ்ட் இருக்குது இல்லையா, இதை போட்டுட்டு கலந்துக்கணும். இது பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபி ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா இதில் நமக்கு கம்பி பதம் பாகு வைக்கிறது எதுவுமே கிடையாது. அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டு, ரொம்ப ரிச்சான ஸ்வீட்டு கூட. இப்போது இந்த நெய் எல்லாமே இந்த பாதாம் பேஸ்டில் உறிஞ்சிக்கும். நெய்யே வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தாட்டு நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சர்க்கரை ஆட் பண்ணாட்டு கொஞ்சம் இலகி கொடுக்கும். கெட்டியாக இருக்கிற பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணியாகிடும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்தாட்டு நம்ம குங்குமப்பூ பாலில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இதுக்கு நேச்சுரல் கலர் தான் இது, எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணவே இல்லை இதில். இப்போ நம்ம கிளறிட்டே இருக்க வேண்டியதுதான். இது நல்லா திக்காகிறதுக்கு உங்களுக்கு 30-40 மினிட்ஸ் ஆகும். ஆனால் அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு கலரணும். கொஞ்சம் நம்ம விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டானாலும் நல்லா அடி பிடிச்சிக்கும். அதனால் பொறுமையாக நம்ம கலரிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் அல்வா முடிகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு கலரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஏலக்காய் அரை டீஸ்பூன் போடுறேன், ஏலக்காய் பொடி. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கை விடாமல் ஒரு 30 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டோம். இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சி இருக்கும், கரெக்டாக இருக்கும். அது எனக்கு பாதாம் அல்வானாவே ஞாபகத்துக்கு வருது. ரங்கநாதன் தெரு கடைசியில் கோமதி சங்கர்னு ஒரு கடை இருந்தது, அது இப்போ இருக்கா என்னன்னு தெரில. அங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாதாம் அல்வா, ரொம்ப ஃபேமஸ் கூட. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த சிம்பிளான பாதாம் அல்வா ஸ்வீட் பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அனுப்புகிற ரெசிபீஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், ஹாப்பி தீபாவளி.